Welcome to Electrical Brains. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ் வரைக்கும் பவர் ஜென்ரேஷன் அண்ட் ஜென்ரேஷன் பண்ணுற பவரை வந்து ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன் வழியாக எப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதில் யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட எஃபிஷியன்சிலாம் பற்றி பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேபிள். கேபிள்ஸ் எங்கே யூஸ் பண்ணுறாங்க? அண்டர் கிரவுண்ட் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு யூஸ் பண்ணுறது தான் அண்டர் கிரவுண்ட் கேபிள்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி அந்த கேபிளோட டைப்ஸ் அண்ட் அந்த டைப் ஆஃப் கேபிளில் ஒரு பர்டிகுலர் அண்டர் கிரவுண்ட் கேபிளை மட்டும் பற்றி இன்றைக்கு வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட் கேபிள் அப்படின்னா என்ன? நம்ம ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்மிஷன் கண்டக்டர் ஆனது அப்படியே அவுட்டரில் அதிகமாக வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பட் அண்டர் கிரவுண்ட் கேபிள்னா அந்த கண்டக்டரை சுற்றி ஒரு இன்சுலேஷன் கொடுத்துருப்பாங்க, அது ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்போ அண்டர் கிரவுண்ட் கேபிள்னா என்ன? சென்டரில் கண்டக்டர் இருக்கும், அதை சுற்றி இன்சுலேஷன், அந்த இன்சுலேஷன் வந்து ஒரு ப்ரொடெக்டிவ் கவர் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளோட அட்வான்டேஜ் என்ன? லோ மெயின்டெனன்ஸு. ஏன்னா ஒரு வாட்டி நம்ம அண்டர் கிரவுண்ட் கேபிள் அதை வச்சதுக்கப்புறம் எந்த விதமான மெயின்டெனன்ஸும் தேவையில்லை. இதே இது ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைனாக இருந்தால் ரெய்னி சீசனில் மழை பெய்யும் போது அஃபெக்ட் ஆகும், அதிகமாக வெயில் அடிச்சதுனாலும் கண்டக்டர் விரிவடையும். இந்த மாதிரி நிறைய மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் அண்டர் கிரவுண்ட் கேபிளுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. லெஸ் லியபிள் டு டேமேஜ் டியூ டு ஸ்டோம் அண்ட் லைட்னிங். இடியால் மின்னலால் என்னாக போகிறதில்ல, அண்டர் கிரவுண்ட் கேபிள் எதுவும் அஃபெக்ட் ஆக போகிறதில்ல. இதே ஓவர் டிரான்ஸ்மிஷன் லைன்னா மின்னல் மின்னும் போது என்னாகும், அதிகமான வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் ஆகும், ஸோ அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிள் இருக்க ஒரே ஒரு மெயின் ட்ராபேக்குன்னு பார்த்தா இன்சுலேஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா அண்டர் கிரவுண்ட் கேபிளில் கண்டக்டர் இருக்குது, கண்டக்டர் சுற்றி இன்சுலேஷன் பண்ணுறோம், அதுக்கு மேலே ஒரு ப்ரொடக்டிவ் கவர் கொடுக்குறோம். ஸோ இதுக்காகவுடைய காஸ்ட் அதிகமாகிறதுனால இதை மோஸ்ட்லி இந்தியாவில் இப்போ எங்கேயும் யூஸ் பண்ணுறதில்ல. பட் ஃப்யூச்சர்ஸில் எல்லா பக்கமும் அண்டர் கிரவுண்ட் பவர் டிரான்ஸ்மிஷன் தான் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ரெக்யர்மெண்ட் ஆஃப் கேபிள். ஒரு அண்டர் கிரவுண்ட் கேபிள் நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் மெயினாக என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கணும்? அந்த கேபிளில் யூஸ் பண்ணுற அந்த கண்டக்டர் வந்து எதர் காப்பர் கண்டக்டராக இருக்கலாம், ஆர் அலுமினியம் கண்டக்டராக இருக்கலாம், பட் ஸ்டாண்டர்ட் கண்டக்டராக இருக்கணும். அது என்ன ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்? நம்ம டிரான்ஸ்மிஷன் லைன்லேயே பார்த்துருப்போம் இல்லையா, மொத்தமாக ஒரே ஒரு சிங்கிள் சாலிட் கண்டக்டராக வைக்காமல் ரெண்டு மூணு கண்டக்டராக சேர்த்து வச்சு மொத்த போச்சிருப்போம் இல்லையா, அதை தானே ஸ்டாண்டர்ட் கண்டக்டர்னு சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி ஓவர்ஹெட் லைனில் எப்படி ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் சொன்னோமோ அண்டர் கிரவுண்ட் கேபிளில் யூஸ் பண்ணுற அந்த கண்டக்டரும் ஸ்டாண்டர்ட் கண்டக்டராக தான் இருக்கும். ஸோ அதனால் என்னாகும், ஹை கண்டக்டிவிட்டி இருக்குது அண்ட் ஹை கரண்ட் கேரியிங் கெப்பாசிட்டி. இந்த ஒரு ரீசனுக்குன்னு என்ன பண்ணணும், கேபிளில் யூஸ் பண்ணுற கண்டக்டரானது ஸ்டாண்டர்ட் கண்டக்டராக இருக்கணும். இதர் காப்பரை யூஸ் பண்ணலாம் ஆர் அலுமினியமே யூஸ் பண்ணலாம். அந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை பொறுத்து அதோடய சைஸையும் நம்ம டிசைன் பண்ணிக்கணும். இன்கேஸ் அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது கண்டக்டர் சைஸ் வந்து கம்மியாக ஆகும், ஓவர் ஹீட்டிங் ஆகலாம், இதனால் என்னாகும் ட்ராப் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் நம்ம ரெடியூஸ் பண்ணணும், ட்ராப்பை கம்மி பண்ணணும், ஹீட்டிங்கை கம்மி பண்ணணும்னா என்னாகணும், லோடை கேல்குலேட் பண்ணி அதுக்கு தக்கன ப்ராப்பர் சைஸ் ஆஃப் கண்டக்டரை டிசைன் பண்ணணும். அண்டர் கிரவுண்ட் கேபிள்னு சொல்லிட்டோம், அந்த கண்டக்டரை சுற்றி இன்சுலேஷன் கொடுத்துருக்கோன்னு சொன்னோம். அந்த இன்சுலேட் திக்னஸ் வந்து ப்ராப்பர் திக்னஸில் இருக்கணும். நம்ம எவ்வளோ வோல்டேஜ் கொடுக்குறோம், உள்ள இருக்க கண்டக்டரோட சைஸ் என்ன, அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத பொறுத்து தான் என்னாகணும் அந்த இன்சுலேஷனோட திக்னஸ் ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். அதிகமான கரண்ட் ஃப்ளோ ஆகும் போது கம்மியான திக்னஸ் கொடுத்தா அது ஒரு சேஃப்டி ப்ராப்ளம் ஆகும். என்னாகலாம், அந்த இன்சுலேஷனோட திக்னஸும் ப்ராப்பராக இல்லைனா அதில் என்னாகும் லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கலாம், வோல்டேஜ் ட்ராப்பும் அதிகமாகும். ஸோ இந்த ஒரு ரீசனுக்கு என்ன பண்ணணும், அந்த இன்சுலேஷனும் ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அந்த கேபிளோட அவுட்டர் லேயரும் மெக்கானிக்கல் ப்ரொடெக்ஷனாக இருக்கணும். ஏன்? ஏன்னா கேபிள் எல்லாத்தையுமே அண்டர் கிரவுண்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரஃபாக யூஸ் பண்ணுவோம், ஹேண்ட்லிங்கும் ரொம்ப ரஃபாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரீசனுக்காண்டி மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் என்ன ஆகாது, உள்ளே இருக்க கண்டக்டர் எதுவும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இந்த கேபிளில் யூஸ் பண்ணுற அவுட்டர் கவர் அண்ட் உள்ளே இருக்க இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அண்ட் கண்டக்டர் எதுவுமே என்னாகக்கூடாது, கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த கேபிள் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறோன்னா அந்த கெமிக்கலான என்னாகக்கூடாது, இதில் உள்ள இன்சுலேஷனோ அந்த அவுட்டர் கவரோ அஃபெக்ட் ஆச்சுன்னா என்னாகும், கண்டக்டிவிட்டி குறையும். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் எந்த ஒரு கண்டிஷன்லையும் அதோடய சைஸோ வெயிட்டோ சேஞ்ச் ஆகக்கூடாது, ஸ்டெபிலிட்டியாக ஃபிசிக்கலி ஸ்டேபிளாக எந்த ஒரு கண்டிஷனையும் சேஞ்ச் ஆகாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம ஃபிசிக்கலி ஸ்டேபிள் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம ஒரு கேபிளை டிசைன் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் கன்சிடர் பண்ணணும். காப்பர் கண்டக்டராக, அலுமினியம் கண்டக்டராக, ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் தான் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை பொறுத்து அந்த கண்டக்டரோட சைஸை டிசைன் பண்ணணும், இன்சுலேஷனோட திக்னஸ் ப்ராப்பராக இருக்கணும், மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அதிகமாக கொடுத்துருக்கணும். இந்த கேபிளானது கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸால் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேபிள். எல்லா விதமான கேபிள்ஸும் பேசிக்காக இந்த ஆறு லேயரால் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். சென்டரில் இருக்கிறது கண்டக்டர், கண்டக்டரை சுற்றி பேப்பர் இன்சுலேஷன், பேப்பருக்கு அடுத்து ஒரு லெட் ஷீட்டு,
லெட்ஸ் எடுத்து பெட்டிங் பெட்டிங் எடுத்து 6 மணி அதுக்கு அடுத்து சர்விங் கரண்ட் ஆனது இந்த சென்ட்ரல் இருக்க கண்டக்டர் வழியா மட்டும் தான் ஃப்ளோ ஆக போகுது அண்ட் இந்த கண்டக்டரை சுத்தி குடுக்குற இன்சுலேஷன்னா இந்த பேப்பர் இன்சுலேஷன் அண்ட் லெட் ஷீட் இதுக்கு வெளியில இருக்க ஒரு அவுட்டர் ப்ரொடக்ஷன் தான் இந்த ஆர்மரி அண்ட் சர்விங்கே சொல்லுவோம் ஸோ இது ஒன்னொன்று பற்றியும் ப்ரீஃபாக நெக்ஸ்ட் நம்ம சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் என்னது கோர் ஆர் கண்டக்டர் அந்த கண்டக்டர் வழியாக என்ன போப்போம்னு சொல்லிட்டோம் கரண்ட் கேரிங் கண்டக்டராக இருக்க போகுது எய்தர் அது அலுமினியமாக இருக்கலாம் ஆர் காப்பராக இருக்கலாம் ஸ்டாண்டர்ட் கண்டக்டராக தான் இருக்கணும் ஏன் ஸ்டாண்டர்ட் கண்டக்டர் சொன்னோம் அப்போ தான் ஹை கண்டக்டிவிட்டி இருக்கும் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இருக்கும் நம்ம அதிகமான வோல்டேஜும் ட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம் லாஸஸும் கம்மியாகும் இந்த ஒரு ரீசனுக்கான என்ன பண்ணுறோம் ஸ்டாண்டர்ட் கண்டக்டராக யூஸ் பண்ணோம் நெக்ஸ்ட் வந்து இன்சுலேஷன் லேயர் கோரை சுற்றியும் ஒரு ப்ராப்பர் திக்னஸில் இன்சுலேஷன் பண்ணியிருக்கணும் அந்த திக்னஸ் ஆனது எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அந்த கோரில் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுற பவரை பொறுத்து இருக்குது பவர் அதிகமாகச்சுன்னா திக்னஸ் அதிகமாக இருக்கணும் கம்மியான பவர் தான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம் அப்படின்னா கம்மியான திக்னஸ் இருந்தால் போதும் இன்சுலேஷனாக மெயினாக என்னென்ன மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணுறோம் பேப்பர் ரப்பர் பிவிசி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெட்டாலிக் ஷீட் அது என்ன மெட்டாலிக் ஷீட்டு லெட் ஆர் அலுமினியம் ஷீட்டை என்ன சொல்லுவோம் மெட்டாலிக் ஷீட்னு சொல்லுவோம் இதை வந்து அந்த இன்சுலேஷனுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறது அதுக்கு அவுட்டர் கவர் மாதிரி ஒரு கவராக ஏதாச்சும் கவர் பண்ணியிருப்போம் இது என்ன பண்ணுன்னா மாய்ச்சரு கேஸு அதர் கெமிக்கல் ஏஜென்ட் எதுவும் என்ன பண்ணாது அந்த இன்சுலேட்டருக்குள்ளே விடாது ஸோ நம்ம கோரை சுற்றி இருக்க இன்சுலேஷன் வெளியில் இருக்க எந்த விதமான அட்மாஸ்பியரிக் கண்டிஷனாலே அஃபெக்ட் ஆகாமல் ரொம்ப சேஃபாக இருக்கும் இந்த ஒரு ரீசனுக்கான என்ன பண்ணுறோம் மெட்டாலிக் ஷீட்டை அந்த இன்சுலேஷனை சுற்றி கவர் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெட்டிங் பெட்டிங் இது ப்ரொடக்டிவ் கவர் ஃபார் மெட்டாலிக் ஷீட் இன்சுலேஷனை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு மெட்டாலிக் ஷீட்டை கொடுத்தோம் அந்த மெட்டாலிக் ஷீட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு பெட்டிங் எப்படி இந்த மெட்டாலிக் ஷீட்டை பெட்டிங் வந்து ப்ரொடக்ட் பண்ணுது எதுலேருந்து ப்ரொடக்ட் பண்ணுது கரோஷன்லேருந்து ப்ரொடக்ட் பண்ணுது மெக்கானிக்கலி டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி இந்த பெட்டிங் வந்து இருக்காது மேலே இந்த பெட்டிங்கானது எந்த மெட்டீரியலாக மேட் பண்ணதுன்னா ஜூட் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க ஜூட் மரம்னு கேள்விப்பட்டிருப்பேன் அந்த ஜூட் மரத்தோட பட்டையால் இந்த பெட்டிங்கை மேட் பண்ணியிருப்பாங்க ஸோ கோரை சுற்றி இருக்க இன்சுலேஷனில் மாய்ச்சர் கேஸ் எதுவும் போகக்கூடாதுன்னு மெட்டாலிக் ஷீட்டு ப்ரொடக்ட் பண்ணுது அந்த மெட்டாலிக் ஷீட்டில் கரோஷன் எதுவும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பெட்டிங்கானது அதை ப்ரொடக்ட் பண்ணிகிட்ருக்கு நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்மரிங் ஆர்மரிங்கிறது பெட்டிங்கை சுற்றி ஒரு கலனே ஸ்டீலை வச்சு ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இந்த இருக்குது இல்லையா ஒரு ஸ்டீலால் பெட்டிங்கை சுற்றி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கா தான் என்ன சொல்லுவோம் ஆறு மரிங்க அப்படின்னு சொல்லுவோம் மெயின் பர்பஸ் என்னென்னா அந்த கேபிளை வந்து மெக்கானிக்கலி எந்த விதமான பாதிப்படையாமல் பாதுகாக்கும் ஏன்னா ரஃப் ஹேண்டில் பண்ணாங்க இப்போ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுலாம் ரொம்ப தூக்கி போட்டு ரஃப் ஹேண்டில் பண்ணும்போது என்ன ஆகலாம் உள்ளே இருக்க கேபிள் வந்து அஃபெக்ட் ஆகலாம் அந்த ஒரு ரீசனுக்கான என்ன பண்ணியிருக்காங்க இது கேபிளை சுற்றி வெளியில் ஒரு கல்வனேஸ் ஸ்டீலால் ஒரு கவர் பண்ணியிருப்பாங்க அதை தான் நம்ம ஆறு மரிங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த கல்வனேஸ் ஸ்டீல்னு சொல்லலாம் இல்லை ஒரு ஸ்டீல் டேப்புன்னு கூட வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் லாஸ்ட் லேயரு சர்விங் சர்விங் அப்படின்னா என்ன இதுவும் ஒரு அவுட்டர் கவர் தான் எதால் மேட் பண்ணுது சேம் தட் ஆஃப் பெட்டிங் மெட்டீரியல் பெட்டிங்கை எந்த மெட்டீரியலாக மேட் பண்ணமோ அதே மெட்டீரியல் தான் சர்விங்கும் மேட் பண்ணியிருப்பாங்க அங்கே ஜூட் மெட்டீரியல்னு சொன்னோமா ஸோ நமக்கு சர்விங்கும் அதே சேம் ஜூட் மெட்டீரியலால் தான் மேட் பண்ணியிருப்பாங்க இது என்ன பண்ணும் கேபிளோட அவுட்டர் கவர் அட்மாஸ்பியரில் என்ன ஒரு கண்டிஷன் இருந்தாலும் அந்த கண்டிஷன் என்ன பண்ணாது கேபிளுக்குள்ளே கொண்டு போகாமல் ஒரு அவுட்டர் கவர் மாதிரி அந்த கேபிளை பாதுகாத்துட்ருக்கு ஸோ ஓகேவா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கேபிளை முக்கியமாக இந்த ஆறு லேயர் தான் இருக்குது கண்டக்டரானது கரண்ட் கேரிங் கண்டக்டர் அந்த கண்டக்டரில் அவுட்டரில் இன்சுலேஷன் வச்சுருக்கோம் அந்த இன்சுலேஷனை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு மெட்டாலிக் ஷீட் வச்சுருக்கோம் அந்த மெட்டாலிக் ஷீட்டை ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு பெட்டிங் ஆறு மணிங்கிற சர்விங்கிறது மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இந்த ஃபுல் கேபிளுக்கும் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் என்ன வெளியில் என்ன டேமேஜ் நடந்தாலும் இந்த ரெண்டு லேயரை தாண்டி உள்ளே எதுவுமே நடக்காது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் டாபிக் போகலாமா நெக்ஸ்ட் ஒன் இஸ் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கேபிள் கேபிளை நம்ம எந்தெந்த டைப்பாக கிளாசிஃபை பண்ணுறோம் எதை பேஸ் பண்ணி கிளாசிஃபை பண்ணுறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு ஆறு டைப்பாக கேபிளை கிளாசிஃபை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எப்படின்னா பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவலை வச்சு கிளாசிஃபை பண்ணுறோம் லோ வோல்டேஜ் கேபிளாக ஹை வோல்டேஜ் கேபிளாக எக்ஸ்ட்ரா லோ வோல்டேஜ் கேபிளாக எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் கேபிளானு பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் இன்சுலேஷன் உள்ளே இந்த கோரை சுற்றி இன்சுலேஷன் பண்ணிக்கலாம்னு சொன்னோமா அந்த இன்சுலேஷன் மெட்டீரியலை பேஸ் பண்ணி கேபிளை நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கண்டக்டர் காப்பர் கண்டக்டர் யூஸ் பண்ணுறோமா அலுமினியம் கண்டக்டர் யூஸ் பண்ணுறோமான்னு பார்த்து கிளாசிஃபை பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் கண்டக்டர் அந்த கண்டக்டர் வந்து சிங்கிள் கண்டக்டராக இருக்கா த்ரீ கண்டக்டர் இருக்கா ஃபோர் கண்டக்டர் இருக்கா த்ரீ கோர் கேபிள் ஃபோர் கோர் கேபிள்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன் இல்லையா அதெல்லாம் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் கண்டக்டர் கீழே வருது நெக்ஸ்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஃப்ளாட் கேபிளா ரவுண்ட் ஷேப் கேபிளா இல்லை ட்ரையாங்கிள் ஷேப் கேபிளான்னு சொல்லி பார்க்க போகிறோம் லாஸ்ட் ஒன் இஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்டாலேஷன் இந்த கேபிளை எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் ஓவர்ஹெட் லைனில் யூஸ் பண்ணுறோமா அண்டர் கிரவுண்டில் யூஸ் பண்ணுறோமா சப்மரைனில் யூஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறது இந்த ஒரு ஒரு டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கேபிளை பற்றியும் ப்ரீஃபாக நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட் என்ன சொன்னோம் பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவல் அப்படின்னு சொன்னோமா
அந்த வோல்டேஜ் லெவலை பொறுத்து கேபிளை வந்து எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லோ டென்ஷன் கேபிள். லோ டென்ஷன்னா அதோட வோல்டேஜ் ரேஞ்ச் என்ன இருக்கணும், அப் டு 1 kV வரைக்கும் இருக்கிறது தான் லோ டென்ஷன் கேபிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஹை டென்ஷன் கேபிள். ஹை டென்ஷன்னா அதோட வோல்டேஜ் லெவல் அப் டு 11 kV. 1 kV வரைக்கும் சொல்லிட்டோம். ஸோ 1 kV அதிகமாக இருந்து 11 kV வரைக்கும் உள்ளதை ஹை டென்ஷன் கேபிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சூப்பர் டென்ஷன் கேபிள். சூப்பர் டென்ஷன் கேபிள்னா அதோட வோல்டேஜ் லெவல் என்னது 22 kV 33 kV வரைக்கும் உள்ள கேபிளை சூப்பர் டென்ஷன் கேபிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் கேபிள். இதோட வோல்டேஜ் லெவல் 33 kV 66 kV. எக்ஸ்ட்ரா சூப்பர் வோல்டேஜ் கேபிள்னா 132 kV அதிகமாக உள்ள எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம், எக்ஸ்ட்ரா சூப்பர் வோல்டேஜ் கேபிள்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் என்னது பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவலை பொறுத்து கேபிளை எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறோம்னு. லோ டென்ஷன் கேபிள், ஹை டென்ஷன் கேபிள், சூப்பர் டென்ஷன் கேபிள், எக்ஸ்ட்ரா ஹை டென்ஷன் கேபிள், எக்ஸ்ட்ரா சூப்பர் வோல்டேஜ் கேபிள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்சுலேஷனை பொறுத்து எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணுறோம். அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் கோரை சுற்றி இன்சுலேஷன் சொன்னோமா, ரப்பரை யூஸ் பண்ணுறோமா, வல்கனைஸ்டு இந்தியன் ரப்பரை யூஸ் பண்ணுறோமா, இம்பிரிகேட்டட் பேப்பரை யூஸ் பண்ணுறோம், பிவிசி அண்ட் எக்ஸ்எல்பிஇ, இந்த மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் இன்சுலேட்டிங் மெட்டீரியலை யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ரப்பரை யூஸ் பண்ணும்போது அதுக்கு என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ரப்பரோட டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து அபவுட் 30 kV பெர் மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஏன்னா டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்னாலே என்னது, அந்த வோல்டேஜ் லெவலுக்கு மேலே நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணால் அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் என்னவாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ஒரு கண்டக்டிவ் மெட்டீரியலாக மாறிடும். ஸோ 30 kV பெர் மில்லிமீட்டர்னால் 30 kV விட அதிகமாக அப்ளை பண்ணால் அந்த டயலெக்ட்ரிக் மெட்டீரியலானது பிரேக் ஆகி கண்டக்டிங் மெட்டீரியலாக சேஞ்ச் ஆயிரும். அதை தான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரப்பரோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து 30 kV பெர் மில்லிமீட்டர். அதில் இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் இன்சுலேட்டிங் மெட்டீரியல்னு சொல்லிட்டோம். ஸோ ஹை ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் தான் லீக்கேஜ் கரண்ட் எதுவும் ஃப்ளோ ஆகாது. அதில் ரெசிஸ்டிவிட்டி எவ்வளோ இருக்குன்னா 10^17 Ω வரைக்கும் இருக்கும். ஸோ மெயின் ட்ராபேக் ஆஃப் இந்த ரப்பரை யூஸ் பண்ணால் என்ன ஒரு ட்ராபேக் இருக்குது, இட் அப்சர்வ் மாய்ச்சர், மாய்ச்சர் கரண்ட்டை அப்சர்வ் பண்ணுது. ஸோ இதெல்லாம் என்ன ஆகலாம், உள்ளே வந்து மாய்ச்சர் கரண்ட் போகும். ஸோ கோர் நமக்கு கரோஷன் நடக்கலாம், அதனால் வோல்டேஜ் ட்ராப் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் விஏஆர், வல்கனைஸ்ட் இந்தியன் ரப்பர். அப்படின்னா என்ன, நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது பியூர் ரப்பர் மெட்டீரியல். அதே இது வல்கனைஸ்ட் இந்தியன் ரப்பர்னா அதே பியூர் ரப்பர் மெட்டீரியலோட சிங்க் ஆக்சைடையும் ரெட் லெட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுவாங்க, ப்ளஸ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் ஒரு 3% இந்த மாதிரி ரேஞ்சில் சல்ஃபரை மிக்ஸ் பண்ணி நம்ம கிடைக்கிறது தான் வல்கனைஸ்ட் இந்தியன் ரப்பர். ஏன்னா அதில் சேர்ந்துருக்கு பியூர் ரப்பர் ப்ளஸ் சிங்க் ஆக்சைடு ப்ளஸ் ரெட் லெட் ப்ளஸ் 3% ஆஃப் சல்ஃபர். ஸோ இதில் டயலெக்ட் ஸ்ட்ரென்த் என்ன இருக்குன்னா ஒரு 20 kV பெர் மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். கம்பேர் வித் ரப்பரை யூஸ் பண்ணுறதோட விஏயோட ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்குது அண்ட் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தா வெரி ஹை வோல்டேஜ், இந்த ஹை வோல்டேஜ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த சூப்பர் டென்ஷன் எக்ஸ்ட்ரா ஹை சூப்பர் டென்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி கேபிள்லாம் இது யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது, டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தனால சம் மெல்ட்டிங் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ண முடியாது, இதை வந்து எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ் சூப்பர் டென்ஷன் வோல்டேஜ்லாம் யூஸ் பண்ண முடியாது, லோ வோல்டேஜ் அண்ட் மாடரேட் வோல்டேஜ் லெவலுக்கு மட்டும் தான் என்ன பண்ண முடியும் இந்த விஏஆர் கேபிளை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இம்ப்ரிகனேட்டட் பேப்பர். இந்த இம்ப்ரிகனேட்டட் பேப்பர்னா என்ன, நார்மல் பேப்பரோட பாராஃபினிக் மினரல் ஆயில்ஸையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கிடைக்கிறது தான் இந்த இம்ப்ரிகனேட்டட் பேப்பர். இதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னா இருக்குது, காஸ்ட்டு ரொம்ப கம்மி. இன்னும் இப்போ ரப்பருக்கு அண்ட் விஏஆர் ரப்பர்லாம் காஸ்ட் அதிகமாகுது, இந்த பேப்பருக்கு ஆகக்கூடிய அமௌண்ட்டு ரொம்ப கம்மி, கெப்பாசிட்டன்ஸ் எஃபெக்ட்டும் இல்லை எதுவுமே கிடையாது, டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தும் அதிகமாக இருக்குது, இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸும் ரொம்ப ஹை. டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இதை ரேஞ்சுன்னு பார்த்தா ஒரு 80 kV வரைக்கும் இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக ரப்பர்னு பார்த்தா 30, விஏஆர்னு பார்த்தா 20 அந்த ரேஞ்சு சொன்னோம், பட் பேப்பருக்கு 80 kV பெர் மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்குது. திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் வந்து நம்ம சிங்கிள் லேயராக கொஞ்சமாக கொடுத்தாலும் போதும், ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்குது. இதே ரப்பர்னு பார்த்தா அந்த திக்னஸ் அதிகமாக கொடுக்கணும், பேப்பர்னால் ஒரு சிங்கிள் லேயரோ ஒரு டபுள் லேயராக கொடுத்தாலோ அந்த ரப்பர் கொடுக்குற அதே ரெசிஸ்டன்ஸை இந்த சிங்கிள் லேயர் ஆஃப் பேப்பர் கொடுக்குறதுனால இதில் ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் இருக்க ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா ஹைக்ரோஸ்கோப்பிக் எஃபெக்ட். வெளியில் எதுவும் மாய்ச்சர் வந்துச்சுன்னா இந்த மாய்ச்சர் அப்படி என்ன பண்ணுது, உள்ளுள்ள கண்டக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இந்த ஒரே ஒரு ட்ராபேக் தான் இந்த இம்ப்ரிகனேட்டட் பேப்பரில் இருக்குது. ஸோ இதனால் என்ன பண்ண வேண்டியது, எங்கெல்லாம் நம்ம இந்த பேப்பரை யூஸ் பண்ணுறோமோ இந்த பேப்பருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த ஒரே ஒரு ட்ராபேக் இந்த பேப்பரை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிவிசி. இதை நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்ப, பார்த்த மெட்டீரியல் தானே பாலிவினைல் குளோரைடுங்குது. ஸோ இதையும் என்ன பண்ணலாம், இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம், ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, நல்ல ஒரு டயலெக்ட்ரிக் மெட்டீரியலாகவும் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதில் டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் எங்கேயா யூஸ் பண்ணுறோன்னா அந்த மாதிரி ரேஞ்சில் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பிவிசி இன்சுலேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பிவிசியில் ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து கொஞ்சம் லோவாக இருக்கும் கம்பேர் வித் அதர் ரப்பர் அண்ட் பேப்பரை விட. ஸோ ஈஸியில் என்ன ஆகலாம், ப்ரோக் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்எல்பிஇ, கிராஸ் லிங்க் பாலிஎத்திலின். இதை எப்படி மேட் பண்ணுறாங்க,
லோ டென்சிட்டி பாலி எத்தினில வந்து வல்கனைஸ்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, கிராஸ் லிங்க்டு பாலி எத்திலின் கிடைக்குது. வல்கனைஸ்ட்னா என்னது, அதை ஹீட் பண்ணி அது மேலே ஒரு கார்பன் ஆட்டத்தை வந்து ஆட் பண்ணி விட்றாங்க. ஸோ இப்படி லோ டென்சிட்டி இருக்கிற பாலி எத்திலினை ஹீட் பண்ணி கார்பன் ஆட்டத்தை ஆட் பண்ணும்போது கிராஸ் லிங்க்டு பாலி எத்திலின் ப்ரொடியூஸ் ஆகுது. இதை என்ன பண்ணுறாங்க, இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதோட டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் வந்து அபவுட் 33 kV வரைக்கும் இருக்குது. இந்த எக்ஸ்எல்பியில் இருக்க ஒரு மெயின் ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, ஹை டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிக்கலாம், அப் டு 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகிற கேபிள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸாக பார்த்த ரப்பர் அண்ட் விஐஆர், பேப்பர், பிவிசி எல்லாமே வெரி லோ டெம்பரேச்சர், அப் டு ஒரு 60 டிகிரி செல்சியஸ், 40 டிகிரி செல்சியஸ் அவ்வளோதான் இருக்கும். பட் எக்ஸ்எல்பி டெம்பரேச்சர் வந்து 250 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுனால மெஜாரிட்டி எல்லா பக்கம் இப்போ யூஸ் பண்ணுறது எக்ஸ்எல்பி இன்சுலேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை இந்த மாதிரி இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுனால இதை பொறுத்து என்ன பண்ணலாம், நம்மளோட கேபிளை கிளாஸிஃபை பண்ணலாம். இந்த பார்த்தீங்களா, இதுதான் ஒரு ஒரு டைப் ஆஃப் கேபிள். இது ஜென்ரலாக ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, ரப்பர் கேபிள். இது விஐஆர் ரப்பர்னா வெறும் பியூர் ரப்பர் மட்டும் இருக்கும். இதை என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியில் வந்து ஒரு பளபளப்பான ஷேப்பில் இருக்கிறதுனால இதை விஐஆர் கேபிள்னு சொல்கிறோம். இது வந்து பேப்பர் இன்சுலேஷன், உள்ள கண்டக்டர் சுற்றி ஒரு பேப்பரை வச்சுருக்குது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிவிசி இன்சுலேஷன், கண்டக்டர் இருக்கும் அதுக்கு அவுட் சைடில் ஒரு பிவிசி பைப்லைன் மாதிரி கொடுத்துருக்கோம். இது லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்எல்பிஇ, சென்ட்ரலில் கண்டக்டர் அண்ட் அதை சுற்றி ஒரு ஒயிட் கலர் லேயருமாக இருக்கும். இதை நீ எல்லா பக்கமும் நிறைய கேபிள்ஸ் நீ பார்த்துருக்கலாம். உன்னோட வீட்டில் இருக்க டெலிவிஷன் கேபிளாக நீ கட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு ஒயிட் கலர் லேயர் மட்டும் இருக்கும். அதை சுற்றி ஒரு ஷீட் இருக்கும் இல்லையா, சென்டரில் கண்டக்டர் இருக்கும், அதை சுற்றி என்ன இருக்கும், ஒரு ஒயிட் கலர் திக்னஸில் ஒரு பிளாஸ்டிக்மாக இருக்கலாம், அதுதான் எக்ஸ்எல்பிஇன்னு சொல்லுவோம். அதை சுற்றி இருக்க ஒரு பேப்பர் இருக்குமா, அதுதான் லெட் சீட்டு இம்ப்ளிகேட்டட் பேப்பர்னு சொல்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், கேபிளோட இன்சுலேஷன் மெட்டீரியலை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம சொன்னது தான், ஹை இன்சுலேஷன் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஹையாக இருந்தால் தான் கரண்ட் எதுவும் லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ பெஸ்ட் இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக இருக்கும். ஹை டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த், டயலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் கம்மியாக இருந்தால் என்னாகும், வோல்டேஜ் லீக் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த், மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருந்தால் என்னாகும், அந்த கோரை இது வந்து பாதுகாப்பாக ப்ரொடெக்ட் பண்ண முடியும். இப்போ இதுவே பிரேக் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்க கோரை என்னாகும், அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் லோ தெர்மல் கோஎஃபிஷியன்ட், ஹீட்டால் என்ன ஆகக்கூடாது, எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடாது அண்ட் சுருங்கக்கூடாது. லோ வாட்டர் அப்சார்ப்ஷன், வாட்டர் அப்சார்ப் பண்ணால் என்னாகும், அந்த வாட்டர் அப்படியே உள்ளே என்னாகும், அந்த கண்டக்டருக்கு போகும், கண்டக்டரில் கரோஷன் நடக்கலாம். நான் ஃப்ளேமபிள், எளிதில் தீப்பற்றாத பொருளாக இருக்கணும். கெமிக்கல் ஸ்டெபிலிட்டி, கெமிக்கலால் எந்த அஃபெக்ட் ஆகக்கூடாது. எந்த விதமான கெமிக்கல் மெட்டீரியல் வழியாகவும் இந்த இன்சுலேட்டிங் கண்டக்டரை கொண்டு போனால் அதோட இன்சுலேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஹை டென்சில் ஸ்ட்ரென்த் அண்ட் பிளாஸ்டிசிட்டி, அதோட டென்சில் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கணும். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அது கொடுத்தாலும் என்னாகணும், தாங்கக்கூடிய நிலைமையில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இன்சுலேட்டர் இருந்தால் தான் அதை வந்து ஒரு குட் இன்சுலேட்டிங் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் கண்டக்டர், அந்த கண்டக்டர் உள்ள அந்த இன்சுலேட்டருக்குள்ள கண்டக்டருக்குன்னு சொன்னோமா, அந்த கண்டக்டர் எத்தனை கண்டக்டர் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து எப்படிலாம் கிளாஸிஃபை பண்ணலாம்னா, சிங்கிள் கோர் கேபிள், 2 கோர் கேபிள், 3 கோர் கேபிள், 3.5 கோர் கேபிள், 3.5 கேபிள்னு சொல்லுவாங்க, 4 கோர் கேபிள், மல்டி கோர் கேபிள். இதெல்லாம் நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா, சிங்கிள் கோர் கேபிள். ஹவுஸ் ஒயரிங்கில், பேனல் ஒயரிங், இந்த பிஎல்சி பேனல் ஒயரிங் இந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுறதுலாம் இந்த சிங்கிள் கோர் கேபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 2 கோர் கேபிள், 2 கோர் கேபிள் எங்கே யூஸ் பண்ணுறாங்க, டிசி டிரான்ஸ்மிஷன். டிசி டிரான்ஸ்மிஷன்ஸ்னால் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்க்கு 2 கோரை யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆர் என்ன பண்ணிக்கலாம், ஏசி டிரான்ஸ்மிஷனாக இருந்தால் ஒரு சிங்கிள் ஃபேஸ் அப்பையில் ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் அண்டு லைட்டிங் பர்பஸ்க்கு, ஏன்னா லைட்டுக்கு ஒரு ஃபேஸு ஒரு நியூட்ரல் தான் வேணும். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது 2 கோர் கேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்ஸ் 3 கோர் கேபிள், 3 ஃபேஸ் அப்ளை, RYB. ஸோ பவர் டிஸ்ட்ரிபியூஷன், இது மெயினாக யூஸ் பண்ணுறீங்க பவர் டிஸ்ட்ரிபியூஷன், ஏன்னா அங்கே தான் நமக்கு 3 ஒயர் இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 ஃபேஸ் அப்ளையில் பவர் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு யூஸ் பண்ணுறது 3 கோர் கேபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 3.5 கோர் கேபிள், 3 கேபிள் இருக்கும், 3 ஃபேஸ், RYB. 4வது இருக்க ஒரு கேபிளோட சைஸ் என்னவாக இருக்கும்னா, இந்த 3 கேபிளோட சைஸோட பாதியாக இருக்கும். ஸோ இதுதான் 0.5 சொல்லியிருப்போம், 3.5 கோர் கேபிள். இப்போ இந்த கேபிள் என்னவாக ஆக்டாகிட்டு இருக்கு, நியூட்ரல் ஒயராக இருக்கும். ஸோ இதை எங்கே யூஸ் பண்ணலாம், செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனில் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி கேபிளாக யூஸ் பண்ணலாம். ஸோ 3 சப்ளை, 1 நியூட்ரல். நெக்ஸ்ட் ஒன் இஸ் 4 கோர் கேபிள், 4 கோர் கேபிள்னா அன்பேலன்ஸ்டு பவர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே இந்த 4 கோர் கேபிளாக தான் இருக்கும். அது என்ன அன்பேலன்ஸ்டு சிஸ்டம், ஒரு ஒரு ஃபேஸ்லையும் டிஃப்ரெண்டான வோல்டேஜ் இருக்கும். நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா 3.5 கோர் கேபிள்னு, இங்கே 3 ஃபேஸும் சேம் வோல்டேஜ், இங்கே நியூட்ரல், அதுக்காண்டே என்ன இருக்குது, இந்த நியூட்ரலோட சைஸு பாதியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எல்லாமே சேம் ஷேப்பில் இருக்கும், சேம் டயமீட்டரில் இருக்கும். ஸோ இதான் இங்கே இதை யூஸ் பண்ணுறது அன்பேலன்ஸ்டு சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மல்டி கோர் கேபிள், இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கம்யூனிகேஷன் சைடு,
அண்ட் ப்ராசஸ் எக்யூப்மெண்ட் கண்ட்ரோல் பேனல் இங்கெல்லாம் யூஸ் பண்ணுறது என்னவாக இருக்கும், இந்த மல்டி கோர் கேபிளாக இருக்கும். ஓகேவா, இந்த மாதிரி இன்சுலேஷனுக்குள்ளே எத்தனை கண்டக்டர் இருக்குது அப்படிங்கிறத பேஸ் பண்ணியும் நம்மளோட கேபிளை கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஃப்ளாட் கேபிள், ஃப்ளெக்சிபிள் கேபிள் அண்ட் ஆர்மர் கேபிள். ஃப்ளாட் கேபிள்னா என்ன, நிறைய நம்பர் ஆஃப் கேபிளை ஒன்றா ஒரே ட்ரெயில வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தால் இது என்ன சொல்லுவோம், ஃப்ளாட் கேபிள்னு சொல்லுவோம். ஃப்ளாட் கேபிள் எங்கே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்னா, உங்கள் எஸ்எம்பிஎஸ் எடுத்து பாரு, கம்ப்யூட்டரில் சிபியூக்குள்ளே இருக்கும் இல்லையா, தனியாக ஒரு பாக்ஸ் எஸ்எம்பிஎஸ்னு சுவிட்சிடு மோடு பவர் சப்ளை, அதில் யூஸ் பண்ணுற கேபிள் அண்ட் பஸ் கேபிள், அதே சிபியூவில் மெமரியையும் ஏஎல்யூ யூனிட்டையும் கனெக்ட் பண்ணுற கேபிள் எல்லாமே இப்படி பேரலல் கனெக்ஷனாக தான் இருக்கும். ஸோ அங்கே யூஸ் பண்ணுறதுலாம் ஃப்ளாட் கேபிள்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன்று ஃப்ளெக்சிபிள் கேபிள். ஃப்ளெக்சிபிள் கேபிள்னா இதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது எங்கெல்லாம் மூவிங் எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஃப்ளெக்சிபிள்னு சொல்லிட்டோம், எங்கெல்லாம் மைசத்துக்கு பெண்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணாலும் தாங்கும். ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃப்ளெக்சிபிள் கேபிளை யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் பார்த்தா ரோபோட்டிக் அப்ளிகேஷன், ரோபோட்டிக் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற கேபிள் இந்த ஃப்ளெக்சிபிள் கேபிளாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆர்மர் கேபிள். ஆர்மர் கேபிள்னா ஹை மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் எங்கே தேவைப்படுதோ அங்கே இந்த ஆர்மர் கேபிளை யூஸ் பண்ணுவாங்க. அண்டர் கிரவுண்ட் பவர் டிரான்ஸ்மிஷனுக்கு, அண்டர் கிரவுண்ட் பவர் கம்யூனிகேஷனுக்கு ஹை ப்ரொடக்ஷன் தேவைப்படுது அப்படின்னு நினைக்கிற இடத்துல யூஸ் பண்ணுற கேபிள்லாம் ஆர்மர் கேபிள். ஏன்னா இங்கே என்ன இருக்கும், இந்த கோரை சுற்றி கலுனைஸ்டு ஸ்டீல் கொடுத்துறதுனால உள்ள இருக்க கோர் எந்த அஃபெக்டும் ஆகாது. ஸோ ஹை ப்ரொடக்டிவில் நம்மளோட கம்யூனிகேஷனையோ இல்லை பவரையோ டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்னு நினச்சா அங்கே யூஸ் பண்ணுறது இந்த ஆர்மர் கேபிளாக தான் இருக்கும். ஓகேவா, தீஸ் ஆர் தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேபிள் பேஸ்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாலேஷனை வச்சு கேபிளை எப்படி கிளாசிஃபை பண்ணுறோம். ஓவர் ஹெட் கேபிள், அண்டர் கிரவுண்ட் கேபிள், சப்மரைன் கேபிள். ஓவர் ஹெட் கேபிள் நம்ம ப்ரீவியஸாக முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, ஓவர் ஹெட் டிரான்ஸ்மிஷன் லைன், அதையும் நம்ம என்ன சொல்லிக்கலாம், ஓவர் ஹெட் கேபிள்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்தாச்சு இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வரலாமா. நெக்ஸ்ட் ஒன் இஸ் அண்டர் கிரவுண்ட் கேபிள். இந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ நெக்ஸ்ட் சைடில் ஃபுல்லாக நம்ம டீப்பாக அதை டைப்ஸ் என்னங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் சப்மரைன் கேபிள். சப்மரைன் கேபிள்னா கடலுக்கு அடியில் யூஸ் பண்ணுற எல்லா கேபிளையும் சப்மரைன் கேபிள்னு சொல்லுவோம். ஏன் கடலுக்கு அடியில் கொண்டு போய் நம்ம கேபிளை யூஸ் பண்ணணும், அது வழியாக என்ன பண்ணலாம், டிசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணலாம், ஏசி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணலாம், கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேபிளை யூஸ் பண்ணுறதுலாம் சப்மரைன் கேபிள்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம அந்த அண்டர் கிரவுண்ட் கேபிளை பற்றி பார்க்கலாமா. அண்டர் கிரவுண்ட் கேபிளில் டைப்ஸ் என்ன, அண்டர் கிரவுண்ட் கேபிளில் மூணு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் வோல்டேஜ் லெவலில் பொறுத்து. பெல்டட் கேபிள், ஸ்க்ரீன்டு கேபிள், ப்ரெஷர் கேபிள். பெல்டட் கேபிளோட வோல்டேஜ் லெவல் அப் டு 11 கிலோ வோல்ட்டாக இருக்கும். ஸ்க்ரீன்டு கேபிளோட வோல்டேஜ் லெவல் 22 கிலோ வோல்ட்லேருந்து 66 கிலோ வோல்ட் வரைக்கும் இருக்கும். இந்த ஸ்க்ரீன்டு கேபிளில் ரெண்டு டைப் இருக்குது, ஒன்று வந்து ஹைச் டைப், அனதர் ஒன் இஸ் எஸ்எல் டைப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரெஷர் கேபிள். ப்ரெஷர் கேபிளில் டூ டைப்ஸ், ஆயில் ஃபில்டு ப்ரெஷர் கேபிள், கேஸ் ஃபில்டு ப்ரெஷர் கேபிள். இந்த 66 கிலோ வோல்ட்டோட அதிகமாக யூஸ் பண்ணுற எல்லா கேபிளுமே ப்ரெஷர் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மூணு டைப் எது கீழே வருது, அண்டர் கிரவுண்ட் கேபிள், இதை முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு ஒரு டைப்பை பற்றி நம்ம பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெல்ட் கேபிள். த்ரீ கோர் பெல்ட் கேபிள். பெல்ட் கேபிள்னா என்ன, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, நார்மலாக ஒரு கேபிள்னா என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குமோ அதே சேம் கன்ஸ்ட்ரக்ஷன் பெல்ட் கேபிளும் இருக்க போகுது. ஸோ பெல்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதை வச்சே நீங்கள் ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம். நார்மல் கேபிள் மாதிரி சேம் சென்டரில் கோர் இருக்க போகுது, கண்டக்டர் இருக்கும், அந்த கண்டக்டரை சுற்றி பேப்பர் இன்சுலேஷன் இருக்கும், அந்த பேப்பர் இன்சுலேஷனை சுற்றி மொத்தமாக ஒரு பெல்ட், பேப்பர் பெல்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, இதை பெல்டட் கேபிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பெல்டட் கேபிளில் எய்தர் சர்க்குலர் ஷேப்பாகவும் இருக்கலாம், இல்லை நான் சர்க்குலர் ஷேப்பாகவும், இந்த மாதிரி இது வந்து என்ன ஷேப்பு சர்க்குலர் இல்லை இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஷேப்லையும் தனித்தனியாக த்ரீ கோர் கேபிள்னு சொல்லிட்டோம். ஸோ மூணு கோர் இருக்குது, இதை பாருங்கள் உங்களுக்கு க்ளீனாக தெரியும், மூணு கண்டக்டர் வித் சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. இங்கேயும் மூணு கண்டக்டர் இருக்குது ஆனால் நான் சர்க்குலர் ஷேப்பில் இருக்குது. ஏன் நான் சர்க்குலர் ஷேப்பை யூஸ் பண்ணுறோம், இந்த ரெண்டு டயக்ராமே பாருங்கள், இது வந்து சர்க்குலாக இருக்கா. ஸோ அதிகமான எம்டி ஸ்பேஸ் உள்ளே இருக்குது, ஏன்னா மூணு கண்டக்டரையும் சேர்த்து வச்சு தான் நம்ம ஒரு பேப்பர் பெல்ட்டை கொடுத்துருக்கோம். அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுது, இந்த ரெண்டு கண்டக்டருக்கு இடையில அதிகமான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்பேஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணணும், எப்படி பண்ணலாம்னு யோசிச்சாங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணாங்க, இந்த கண்டக்டரை வந்து நம்ம சர்க்கிளாக வைக்காமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பாக மாற்றா என்ன பண்ணணும், இந்த ரெண்டும் கம்பேர் பண்ணி பாருங்கள், இங்கே அதிகமான ஸ்பேஸ் எம்டியாக இருக்குது, இந்த ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லையா. ஸோ என்ன பண்ணாங்க, கண்டக்டரை சர்க்கிள் ஷேப்பாக வைக்காமல் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் வச்சாங்க. ஸோ இதனால் எக்ஸ்ட்ரா இருக்க ஸ்பேஸ் கம்மியாச்சு, இப்போ இந்த கண்டக்டரை சுற்றி ஒரு பேப்பர் பெல்ட்டை வச்சுட்டாங்க. இப்படியும் இருக்கலாம், இப்படியும் இருக்கலாம். ஓகேவா. ஸோ இந்த கேப்பெலாம் அப்படி எம்டியாக இருக்குமான்னு பார்த்தா எம்டியாக இருக்கிறது கிடையாது. அந்த கேப்பெலாம் எதை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, பேப்பர் இன்சுலேஷனை கொடுத்துருப்பாங்க அதில். ஏன்னா எம்டி ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அங்கே ஏர் பப்பிள்ஸ் வரலாம், வெளியில் எதுவும் மாய்ச்சர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அந்த மாய்ச்சர் கண்டென்ட் எஃபெக்ட் உள்ள வரைக்கும் போய் ஒரு நீர் துணிகள் மாதிரி உள்ள ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ அந்த ரீசனுக்காண்டி இந்த மூணு கண்டக்டர் சேர்ந்துருந்தாலும் சென்டரில் இருக்க ஸ்பேஸில் என்ன பண்ணியிருப்பாங்க, பேப்பர் வச்சு இன்சுலேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பேப்பர் பெல்ட்டை கொடுத்துருவோம், பேப்பர் பெல்ட்டை சுற்றி வழக்கமாக என்ன பண்ணியிருப்பாங்க, லெட் ஷீட் கவர் கொடுத்துருப்பாங்க.
அந்த லெட் ஷீட் கவருக்கு மேலே ஆர்மரிங், அதுக்கு மேலே அவுட்டர் கவரான சேவிங் இருக்கும். ஓகேவா? இந்த டயாகிராமில் பாருங்க, உங்களுக்கு கிளியராக தெரியும். இது வந்து சர்க்குலர் ஷேப்பில் இருக்க கோரு, இது நான் சர்க்கிள் ஷேப்பில் இருக்க கோர். த்ரீ கோர் கேபிள் தான் இதுவும். ஸோ இந்த மூணு கோரையும் சர்க்கிள் ஷேப்பில் வச்சு ஈக்குவலாக கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு இடையில இருக்க கேப்பை பாருங்க, இங்கே அதிகமான கேப் இருக்கும் இல்லையா? ஸோ இது கொடுக்கக்கூடிய இன்சுலேஷன், பேப்பர் இன்சுலேஷன் அதிகமாகுது. இதே நம்ம சைஸை மாற்றும் போது சென்டர் இருக்க கேப் கம்மியாகும். ஸோ இதுக்காகக்கூடிய இன்சுலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணுறாங்க, சர்க்கிள் ஷேப்பாக வைக்காமல் ஒரு நான் சர்க்கிள் ஷேப்பில் நம்மளோட பெல்டட் கேபிளில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பெல்டட் கேபிளில் இருக்க மெயின் ட்ராபேக் என்ன? ஸோ அதிகமான உள்ள ஏர் கேப் இருக்குன்னு சொல்லிட்டோம். அந்த கேப்பில் வந்து நம்ம இன்சுலேஷன் ப்ராப்பராக கொடுத்துருக்கணும். இன்கேஸ் இன்சுலேஷன் ஏதாச்சும் உள்ள ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும், அதுக்குள்ளே அட்மாஸ்பியரிக் ஏர் உள்ளே போகணும். அந்த ஏர் என்னாகும், கண்டக்டரில் இருக்கிறதுனால இந்த ஏர் அயனைசேஷன் ஆகும், அதுவும் என்ன மாறும், கண்டக்டராக மாறும். ஸோ அது வழியாக லீக்கேஜ் கரண்ட் ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். அந்த லீக்கேஜ் கரண்டால் வெளியில் இருக்க இன்சுலேஷன் என்னாகும், அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்சுலேஷன் ஃபெயிலியர் நடக்கு. ஸோ இந்த ஒரு ரீசன் என்ன பண்ணுறாங்க, இந்த பெல்டட் கேபிளை வந்து அப் டு 11 kV தான் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு மேலே இதை யூஸ் பண்ணுறது இல்லை. இன்னொரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா, கண்டக்டரை சுற்றி ஒரு பெல்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டோம். ஸோ பெல்ட் கொடுத்தா என்ன ஆகுது, இந்த கேபிளோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சைஸ் லார்ஜ் டயமீட்டர் ஆகிறதுனால எல்லா இடத்துலையும் இதை யூஸ் பண்ண முடியல. எங்கேயாவது பெண்ட் பண்ணி கொண்டு போகிற இடத்துலனா லார்ஜ் டயமீட்டர் ஆகிறதுனால ரொம்ப வெரி டிஃபிகல்ட்டியாக இருக்குது. ஸோ இந்த பெல்டட் கேபிளில் அதிகமான பெண்டிங் இருக்கிற இடத்துலையும் இதை யூஸ் பண்ண முடியல. ஓகேவா? இதுதான் பெல்டட் கேபிள். பெல்டட் கேபிள்னா என்ன, எல்லா கேபிளையும் சுற்றி வச்சு வெளியில் ஒரு பேப்பர் பெல்ட்டை கொடுத்துருப்போம், அதுக்கு அடுத்து பெட்டிங்கு ஆர்மரிங் சர்விங்லாம் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த கேபிள் நம்ம போகலாமா? நெக்ஸ்ட் கேபிள் ஒன்று ஸ்க்ரீன்டு கேபிள். ஸ்க்ரீன் கேபிளில் 33 kV 66 kV வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதில் ரெண்டு டைப் ஆஃப் கேபிள் இருக்குதுன்னு பார்த்தோம், ஹச் டைப் கேபிள் அண்ட் எஸ்எல் டைப் கேபிள். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹச் டைப் கேபிள். இந்த ஹச் கேபிள் என்ன மாதிரி இருப்போம்னா, சென்டரில் கோரு ஆர் கண்டக்டர் இருக்கும். இப்போ த்ரீ கோர் கேபிள்னா மூணு கண்டக்டர் இருக்கும் இல்லையா, அந்த மூணு கண்டக்டரை சுற்றியும் பேப்பர் இன்சுலேஷன் தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் அந்த பேப்பர் இன்சுலேஷனை சுற்றியும் மெட்டாலிக் ஸ்க்ரீன் இருக்கும், ஒரு ஒரு கண்டக்டருக்கும் செப்பரேட்டாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து மூணே சுற்றி ஒரு கண்டக்டிங் பெல்ட்டை வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் லேயராக லெட் ஷீட் இருக்கும், அதுக்கடுத்து பெட்டிங் ஆர்மரி அண்ட் சர்விங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டக்டர், அதுக்கு மேலே அதுக்குன்னு தனியாக ஒரு இன்சுலேஷன், அதை சுற்றி ஒரு மெட்டாலிக் ஷீட்டு, நெக்ஸ்ட் டோட்டல் சேர்ந்து வர்றது தான் ஹைச் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மூணு கோர் இருக்குன்னா ஒரு கோருக்கும் தனித்தனி இன்சுலேஷன் அண்ட் ஷீட்டை கொடுத்துருப்பாங்க. இதில் பாங்க உங்களுக்கு தெளிவாக தெரியும், சென்டரில் இருக்கிறது கண்டக்டர், அதை சுற்றி என்ன இருக்குது, எக்ஸ்எல்பிஇ இன்சுலேஷன், அதுக்கு மேலே ஒரு காப்பர் ஷீட்டு, அதுக்கு மேலே பெட்டிங்கு ஆர்மரி சேவிங்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி கேபிளாக என்ன சொல்லுவோம், ஹைச் டைப் கேபிள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைச் கேபிள் இருக்க மெயின் அட்வான்டேஜ்லாம் என்ன, டயலெக்ட்ரிக் லாஸ் ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா ஒரு ஒரு கண்டரை சுற்றியும் தனித்தனியாக இன்சுலேஷன் கொடுத்துருவோம் இல்லையா. ஸோ இதனால் டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அதிகமாகுது, டயலெக்ட்ரிக் லாஸ் கம்மியாகுது, ஹீட்டு கெப்பாசிட்டியும் அதிகமாகுது. ஏன்னா இன்சுலேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஒரு கண்டக்டருக்கும் செப்பரேட்டாக இன்சுலேஷன் அண்ட் லெட்ஸ் கவர்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதனால் என்னாகும், ஹீட் கேரியிங் கெப்பாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ டயலெக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டயலெக்ட்ரிக் லாஸ் கம்மியாகிருக்கு, ஹீட் டிசிபேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இந்த ஒரு ரீசனால் என்ன ஆகுது, இந்த கண்டக்டரோட கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி அதிகமாகுது. ஸோ இதனால் என்ன பண்ணுறோம், அப் டு 66 kV வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா பெல்டட் கேபிள்னு, அந்த பெல்டட் கேபிளில் கேப் அதிகமாக இருக்கிறதுனால லோ வோல்டேஜ் யூஸ் பண்ணோம். இங்கே என்ன பண்ணுறோம், தனித்தனியாக இன்சுலேஷனும் ஷீட்டும் கொடுத்ததுனால என்ன ஆகுது, டயலெக்ட்ரிக் அதிகமாகிடுச்சு. ஸோ ஹை வோல்டேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எஸ்எல் டைப் கேபிள். எஸ்எல் அப்படின்னா என்ன, செப்பரேட் ஷீட், இதைத்தான் எஸ்எல்எல் அப்படின்னு சொல்கிறோம். அதே சேம் ஹைச் கேபிளில் மூணு கோர் யூஸ் பண்ணோம் இல்லையா, இங்கேயும் அதே மாதிரி மூணு கோர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு கோரை சுற்றியும் தனித்தனியாக செப்பரேட் லெட் ஷீட் கொடுத்துருப்பாங்க. அங்கே வெறும் இன்சுலேஷன் மட்டும் பார்த்துருப்போம், இங்கே லெட் ஷீட்டும் சேர்ந்து இருக்கும். ஓவரால் டோட்டலாக ஒரே ஒரு லெட் ஷீட் கொடுக்காம ஒரு ஒரு கண்டக்டரை சுற்றியும் லெட் ஷீட் கொடுத்துட்டு மொத்தமாக அவுட்ரு கவர் என்ன பண்ணுவாங்க, ஒரு டேப் அடிச்சு விட்ருவாங்க, ஒரு காட்டன் டேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி டெவலப் பண்ணுறது தான் எஸ்எல் டைப் கேபிள், செப்பரேட் லெட் ஷீட். மூணு கண்டக்டர் இருக்குது, த்ரீ கோர்னா மூணு கண்டக்டர் இருக்கும், மூணு கண்டக்டரை சுற்றியும் இன்சுலேஷன், இன்சுலேஷனை சுற்றி லெட் ஷீட்டு, அந்த மூணு கோரையும் சுற்றியும் ஒரு காட்டன் டேப். இது என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லேயும் இருக்கலாம் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப்லேயும் இருக்கலாம். ஸோ எதுக்காண்டி ரவுண்ட் ஷேப் ட்ரையாங்கிள் ஷேப், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா பெல்டட் கேபிளில் சேம் ரீசன் தான். ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும்போது அதுக்கு இடையில இருக்க கேப் அதிகமாகுது, ஸோ இந்த கேப்பில் ஃபில் பண்ணுற இன்சுலேஷன் அதிகமாகுது. அதே இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மாற்றினா கேப் கம்மியாகுது இல்லையா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மூணு கேபிளையும் சேர்த்து வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்லையும் மாற்றி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி செப்பரேட்டாக லெட் ஷீட் கொடுக்கறதுனால என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, ஃபால்ட்டு ரொம்ப கம்மியாகுது. ஏன்னா கோர் டு கோர், இப்போ இந்த கோருக்கும் இந்த கோருக்கும் இடையில ஏதாவது ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லை லீக்கேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாகுது. எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகுது இல்லை.
ஒரு ஒரு கண்டக்டருக்குள்ள ஸ்ட்ரெஸ் என்ன ஆகாது, அடுத்த கண்டக்டருக்கு போய் ஷேர் ஆக போகிறது இல்லை. இதில் இன்னொரு பாயிண்ட் என்னது, ஓவரால் அவுட்டில் வந்து நம்ம என்ன கொடுக்கல, செப்பரேட் லெட் ஷீட் கொடுக்கல. இதனால் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, பெண்டிங் கேபிள் ரொம்ப ஈஸியாக பெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன அப்ளிகேஷனுக்கு எந்த இடத்துல வேணுமோ, இப்போ அவுட்டில் நம்ம லெட் ஷீட் இருந்துச்சுன்னா பெண்ட் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும். ஸோ அவுட்டில் இல்லாதனால இதை பெண்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸி. தனித்தனியாக மெட்டல் ஷீட்டை கொடுத்துட்டோம், அப்போ என்னாகும், டயாலிட்டி ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதை என்ன பண்ணிக்கலாம், ஹை வோல்டேஜ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதுதான் எஸ்எல் டைப் கேபிளுங்கிறது. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஹெச் டைப் கேபிளையும் எஸ்எல் டைப் கேபிளையும் கம்பேர் பண்ணி அப்படியே சொல்லியிருக்கோம். ஹெச் டைப் கேபிளும் எஸ்எல் டைப் கேபிளும் சேம் சிமிலர் கன்ஸ்ட்ரக்ஷன், எல்லாமே சேமாக தான் இருக்கும், எக்ஸப்ட் ஒரே ஒரு பாயிண்ட், இந்த செப்பரேட் லெட் ஷீட்டை தவிர. இங்கே பாருங்கள், சென்டரில் கண்டக்டர் இருக்குது, கண்டக்டரை சுற்றி அடுத்து இன்சுலேஷன் பேப்பர் இன்சுலேஷன், அதுக்கடுத்து ஒரு மெட்டாலிக் ஸ்க்ரீனு. ஸோ இந்த மூணு கண்டக்டர், 3 கோர்னா 3 கோர் இருக்கும், அந்த 3 கோரையும் சேர்த்து வச்சு ஒரு லெட் ஷீட்டை கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து ஹார்மனி அண்ட் சர்விங் இருக்குது. இது வரைக்கும் ரெண்டுமே சேம் தான். எஸ்எல் டைப்பில் எக்ஸ்ட்ரா என்ன ஒன்று இருக்குன்னா, இந்த ஒரு ஒரு கோரை சுற்றியும் இன்னொரு டைப் ஆஃப் லெட் ஷீட் இருக்கும், வெளியில் டோட்டல் லெட் ஷீட் இருக்காது. ஓகேவா, இதுதான் எஸ்எல் டைப் கேபிளுங்கிறது. செப்பரேட் லெட் ஷீட், ஒரு ஒரு கோரை சுற்றியும் இன்னொரு லெட் ஷீட் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் டைப் கேபிள் போகலாமா. நெக்ஸ்ட்டு லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் சாலிட் டைப் கேபிள். சாலிட் டைப் கேபிள் என்ன, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சாலிட் டைப் கேபிள் தான். ஏன்னா கேப்பில் என்ன பண்ணோம், இன்சுலேஷனை ஃபில் பண்ணி வச்சோம், சென்டரில் ஒரே ஒரு கேபிள் மட்டும் இருந்துச்சு. ஸோ அதான் என்ன சொல்லுவோம், சாலிட் டைப் கேபிள்னு சொல்லுவோம். அதில் என்ன ட்ராபேக் இருக்குது, எதுக்கு நம்ம சாலிட் டைப் கேபிள்லேருந்து அடுத்து ப்ரெஷர் டைப் கேபிளுக்கு போனோம் அப்படிங்கிற ஒரு ரீசன் தான் இது. ஃபஸ்ட் என்ன பாருங்கள், லோடு இன்க்ரீஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோம், லோடு இன்க்ரீஸ் ஆகுது. லோடு இன்க்ரீஸ்னா என்னாகும், கண்டக்டரோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். கண்டக்டர் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் என்னாகும், எக்ஸ்பேண்ட் விரிவடையுது. ஏன்னா டெம்பரேச்சரை பொறுத்து என்னாகும், ரப்பரும் சேஞ்ச் ஆகும்ல. நம்ம இன்சுலேட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுறது எல்லாமே ரப்பர் யூஸ் பண்ணுறோம், பிவிசி அண்ட் எக்ஸ்எல்பி யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே என்னாகும், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் மேலே அதிகமாகவும் என்னாகும், அதை ப்ராப்பர்ட்டிஸை சேஞ்ச் பண்ணி எய்தர் விரிவடையும் ஆர் சுருங்கும். இங்கே லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்சுலேட்டிங் மெட்டீரியலும் விரிவடையுது. இது என்ன பண்ணலாம், லெட் ஷீட்டை டேமேஜ் பண்ணலாம். அப்படி அதுக்கு ஆப்போசிட்டாக பாருங்கள், லோடு குறைஞ்சிருச்சுன்னா டெம்பரேச்சர் குறையுமா, அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல் என்னாகும், சுருங்குமா. ஸோ கேப் ஃபார்ம் ஆகுமா, அந்த கேப்பில் என்னாகலாம், ஏர் உள்ளே போய் உட்காரலாம். அந்த ஏர் என்னாகும், கண்டக்டருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதுவும் என்னாகும், ஒரு கண்டக்டிவ் மீடியமாக மாறும். ஸோ அதோட கண்டக்டிவிட்டி அதிகமாகும், வோல்டேஜ் அதிகமாகுது, அது என்ன பண்ணும், டயாலிட்டி ஸ்ட்ரென்த்தை ரெடியூஸ் பண்ணும். இதனால் என்னாகலாம், அந்த கேபிள் பிரேக் டவுன் ஆகலாம். ஸோ ரெண்டுமே இங்கே இருக்கு, லோடு அதிகமானாலும் நமக்கு ப்ராப்ளம், லோடு கம்மியானாலும் ப்ராப்ளம் தான் இருக்கு. ஓகேவா, ஸோ அப்போ என்ன பண்ணணும், டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, அந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியலில் வந்து விரிவடையக்கூடாது, சுருகக்கூடாது. அந்த ஒரு ரீசனுக்காக என்ன போனோம், நெக்ஸ்ட் டைப் ஆஃப் கேபிள் ப்ரெஷரைஸ்டு கேபிளுக்கு போனோம். ஸோ அந்த ப்ரெஷரைஸ்டு கேபிளில் 2 டைப் ஆஃப் கேபிள் இருக்கு, ஒன்று ஆயில் ஃபில்டு கேபிள், நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேஸ் ஃபில்டு கேபிள். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆயில் ஃபில்டு கேபிளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆயில் ஃபில்டு கேபிள்னா என்ன, அந்த ஆயில் ஃபில்டு கேபிளை 2 டைப் ஆஃப் ஆயில் ஃபில்டு கேபிளை யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்ன சொல்லுவோம்னா, இப்போ 3 கோர் கேபிளை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்குவோம். அந்த 3 கோர் கேபிள்னா சென்டரில் கேப் இருக்கும் இல்லையா, அந்த கேப் வழியாக ஆயில் சேனல் இருக்கும், அதுக்குள்ளே ஆயிலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஆயில் வந்து த்ரோட்டிக் கேபிள் ஃபுல்லாக மூவ் ஆகிட்டு இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் கேபிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டக்டருக்கு சென்டரில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆயில் டக்ஸை வச்சுட்டு அதை சுற்றி கண்டக்டர் மெட்டீரியல் இருக்கும், அதை சுற்றி இன்சுலேஷன் இருக்கும். இந்த மாதிரி 2 டைப்பாக ஆயில் ஃபில்டு கேபிளை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டைப்பு அந்த கேப்பில் ஆயிலை ஃபில் பண்ணுறது, நெக்ஸ்ட் டைப்பு சென்டரில் ஃபஸ்ட்டு ஏர் டக்ஸை வச்சுட்டு அதை சுற்றி கண்டக்டர், நெக்ஸ்ட் அதை சுற்றி இன்சுலேஷனை கொடுத்துருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாமா, இன் திஸ் கேபிள் சேனல்ஸ் ஆர் டக்ஸ் ஆர் ப்ரொவைடர் ஃபார் ப்ரெஷரைஸ்ட் ஆயில் சர்க்குலேஷன். ஆயில் சுற்றி சுற்றி வர்றதுக்காண்டி தனியாக ஒரு சேனலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். இந்த ஆயில் என்ன பண்ணும், இப்போ லோடு இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் பார்த்தோமா. ஸோ இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் அந்த ஆயில் என்ன ஆகும், ப்ரெஷரை பொறுத்து அந்த ஆயில் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர இன்சுலேஷன் எதுவும் பாதிப்படையாது. ஸோ புரியுதா, லோடை பொறுத்து டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகும், டெம்பரேச்சரை பொறுத்து அந்த இன்சுலேஷன் சேஞ்ச் ஆகுதுன்னா சாலிட் கண்டக்டரில் பார்த்தோம், அந்த இன்சுலேஷன் சேஞ்ச் ஆக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்கு என்ன பண்ணுறோம், ஆயிலை ஃபில் பண்ணிட்டோம். ஸோ டெம்பரேச்சர் எந்த விதத்தில் சேஞ்ச் ஆகும், அந்த சேஞ்ச் வந்து ஆயிலில் மட்டும்தான் நடக்குமே தவிர இன்சுலேஷனுக்கு எதுவும் வராது. இப்போ சிங்கிள் கோர் கேபிளாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு சொன்னாலே அதே மெத்தட் தான், தனியாக ஒரு ஆயில் டக்காக வச்சுருப்பாங்க, இல்லை அந்த கேப்பிலே ஆயிலை ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே 3 கோர் கேபிள்னா தனியாக ஆயில் டக் யூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஸோ கேப்பில் மட்டும் தான் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுதான் ஃபில்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லும். ஓகேவா, நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் சிங்கிள் கோர் ஆயில் ஃபில்டு கேபிள். சிங்கிள் கோர்னா என்ன சொன்னால், சென்டரில் ஒரு ஆயில் டக் இருக்குன்னு சொல்லுவோம், இங்கே இருக்குது இல்லையா, இங்கே தான் என்ன இருக்கும், ஆயில் உள்ளே இருக்கும், அதை சுற்றி கண்டக்டர் வச்சுருப்போம், கண்டக்டருக்கு மேலே பேப்பர் இன்சுலேஷன், அதுக்கு மேலே லெட் ஷீட்டு, அதுக்கு மேலே ரப்பர் இன்சுலேஷன், இதுக்கு மேலே ஆர்மரிங் இருக்கும் அண்ட் சர்விங் இருக்கும். புரியுதா,
இந்த சிங்கிள் கோவர் கேபிளே சென்டர்லயும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பாங்க தனியா சேனல் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க சேனல் மாதிரி யூஸ் பண்ணுறதா இந்த ஷீட்லேயே தனியாக ஒரு ஹோல் மாதிரி ரெடி பண்ணி அந்த ஹோல் வழியாக ஆயில் என்ன இருக்கும் சப்ளைட் ஆகிட்டு இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஆயில் சேனலாகவும் யூஸ் பண்ணலாம் சிங்கிள் ஆயில் டக்காகவும் யூஸ் பண்ணலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பார்க்கலாமா நெக்ஸ்ட் ஒன்று த்ரீ கோர் ஆயில் ஃபில்டு கேபிள் த்ரீ கோர் ஆயில் ஃபில்னா என்ன சொன்னால் தனியாக சேனல் வச்சுருப்பாங்கன்னு சொன்னோமா அந்த கேப்லலாம் த்ரீ கோர் மூணு கோர் இருக்குது அந்த கோர் அதை சுற்றி இன்சுலேஷன் அதை சுற்றி லெட் ஷீட் கொடுத்துருப்பாங்க த்ரீ கோர் கேபிளில் சென்டரில் கோர் இருக்குது அதுக்கடுத்து இன்சுலேஷன் அதுக்கு மேலே ஸ்க்ரீன் இருக்குது அண்ட் இந்த கேப்பில் தான் பேப்பர் இன்சுலேஷனை கொடுத்துருப்போம் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்க அந்த கேப்பில் ஆயில் டக்ஸ் வச்சுருக்காங்க ஸோ ஆயில் டக்ஸ் வைக்கிறாங்க என்ன ஆகுது இந்த பேப்பர் இன்சுலேஷனோட தேவையான அமௌண்ட் கம்மியாகுது இல்லையா கம்மியான அளவு பேப்பர் இன்சுலேஷன் கொடுத்தா போதும் ஆயில் டக்ஸ் மீதி இருக்க ஸ்பேஸ் என்ன பண்ணிடுறோம் ஆயில் டக்ஸை வச்சு கவர் பண்ணிடுறோம் அதுக்கு மேலே காப்பர் டேப்பு லெட் ஷீட்டு ஆறு மணி பெட்டிங் சேவிங்லாம் கொடுத்துட்றோம் இந்த ஆயில் டக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்கும் ஆயில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும் இந்த ஆயில் அப்போ எப்படி அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் தாங்குதுன்னு உங்களுக்கு டவுட் வரும் இல்லையா நம்ம ப்ரீவியஸாக பார்த்தா ரெண்டு கண்டிஷன் சேமே இங்கேயும் யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் லோடு இன்க்ரீஸ் ஆகுது ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இன்சுலேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகும்னு பார்த்தோம் இங்கேயும் சேம் அதே மாதிரி தான் லோடை இன்க்ரீஸ் பண்ணுவோம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ ஆயில் என்னாகும் விரிவடையும் இப்போ விரிவடைஞ்சால் என்னாகும் ஆயிலோட கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் அப்போ எங்கே போகும் இந்த எக்ஸ்ட்ரா ஆயில் எங்கே போகும்னா ஆயில் டேங்கில் போய் கலெக்ட் ஆகும் இந்த ஆயில் டேங்க்ல எங்கே இருக்குது அதனால் ஒரு டவுட் வரும் இல்லையா ஸோ இந்த ஆயில் ஃபீல்டு கேபிள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதை சுற்றி ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் ஒரு சின்ன ஆயில் டேங்க் வச்சுருப்பாங்க ஸோ எந்த ஒரு டைமிங்கில் இந்த கேபிளோட லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்போ என்னாகும் அந்த ஆயில் விரிவடைகிறதுனால என்ன ஆகுது எக்ஸ்ட்ரா ஆயில் வரும் அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் அந்த எண்டில் இருக்க டேங்கில் போய் ஃபில் ஆகிடும் இப்போ லோடு கம்மியாகுதுன்னு வச்சுக்குவோம் லோடு கம்மியானால் டெம்பரேச்சர் கம்மியாகும் ஸோ ஆயில் வந்து ரொம்ப கூலாகிடும் கூலானால் என்னாகும் அந்த ஆயிலோட கண்டென்ட்டு கொஞ்சம் சுருங்கும் சுருங்கிச்சா என்னாகும் எக்ஸ்ட்ரா ஆயில் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணலைன்னா இன்சுலேஷன் அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் எங்கேயும் தரப்போகுது அதே ஆயில் டேங்க்லேருந்து தான் இங்கே வரும் ஸோ இப்போ புரியுதா எப்படி இந்த ஆயிலை யூஸ் பண்ணி அந்த இன்சுலேஷன் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம தடுக்கிறோம் அப்படிங்கிறது ஆயில் விரிவடைஞ்சால் அந்த ஆயில் கலெக்டிங் டேமில் போய் விழுந்துருது ஆயில் சுருங்கி நல்ல கூலான டைமிங்கில் ஆயில் ரொம்ப சுருங்கி போய் இருக்கும் அப்போ இந்த ஆயில் டக்ஸில் எக்ஸ்ட்ரா கேப் இருக்குது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கும் அதே சேம் ஆயில் டேங்க்லேருந்து ஆயில் உள்ளே வரும் ஸோ ரெண்டு கண்டிஷனையும் முன்னாடி இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணிட்டோமா ஸோ இந்த மாதிரி கண்டிஷனில் யூஸ் பண்ணுறது தான் ஆயில் ஃபில்டு கேபிள் இதில் லீக்கேஜை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி இப்போ கேபிள் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் உள்ளே இருக்க ஆயில் வெளியே வந்துடும் இல்லையா ஸோ இதுவும் இந்த கேபிளில் இருக்க ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு கேபிள் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதும் ரொம்ப ஈஸியான விஷயம் அதில் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆயில் ஃபில்டு கேபிள் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அட்வான்டேஜ்னா என்னது திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் வந்து கம்மியாகுது ஏன் ஏன்னா திக்னஸ் ஆஃப் இன்சுலேஷன் இந்த கேப்பில் வந்து அதிகமாக இன்சுலேஷன் கொடுக்க வேண்டாம் இல்லையா அங்கே தான் நம்ம ஆயில கொடுத்துட்றோம் ஸோ அந்த கேபிளோட சைஸ் கம்மியாகுது வெயிட் கம்மியாகுது தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாகுது அது என்ன தெர்மல் ரெசிஸ்டன்ஸு ஹீட் அதிகமாச்சுன்னா தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் என்னாகும் அது என்ன தெர்மல் ரெசிஸ்டன்ஸு ஹீட்டால் ப்ரொடியூஸ் ஆகிற ரெசிஸ்டன்ஸ் தான் தெர்மல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம் அது கம்மியாகுது ஸோ கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாசிபிலிட்டி ஆஃப் வாய்ட் இஸ் கம்ப்ளீட்லி எலிமினேட்டட் வாய்னா என்னது அந்த ஏர் குமிழ்களை தான் என்ன சொல்லுவோம் வாய்டுன்னு சொல்லுவோம் ஸோ அந்த ஆயில கொடுத்ததுனால என்ன ஆகலாம் அந்த வாயு குமிழ்கள் எதுவும் உருவாகிறது இல்லை ஆயிலே எக்ஸ்பேண்ட் ஆகி அண்ட் சுருங்கிக்குது டெம்பரேச்சர் ரேஞ்ச் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுதா சாலிட் டைப் கேபிளோட சாலிட் டைப் கேபிள்னா ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் மாதிரி என்னாகும் அதோட இன்சுலேஷன் அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்துருப்போம் இங்கே நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாலும் கம்மியானாலும் என்ன ஆகாது ஆயில் மட்டும் சேஞ்ச் ஆக போகிறத தவிர இன்சுலேஷனில் எந்த விதமான பாதிப்படைய போகிறதும் இல்லை ரெடியூஸ்டு பாசிபிலிட்டி ஆஃப் எர்த் ஃபால்ட் நான் ப்ரீவியஸாக சொன்னேன் இல்லையா ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸின்ட்டு ஸோ ஆயில் எங்கேயாவது லீக்கேஜ் அடைஞ்சினாலே இந்த கேபிளில் ஃபால்ட் ஆகி நம்ம நோட்டீஸ் பண்ணிடலாம் ஸோ உடனே நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த கேபிளில் போயிட்டு இருக்க பவரையோ இல்லை கம்யூனிகேஷனையோ கட் பண்ணிடலாம் ஸோ தீஸ் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் ஆயில் ஃபில் கேபிள் டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தா காஸ்ட் அதிகம் ஏன்னா உள்ளே நம்ம ஆயிலுக்குன்னு தனியாக ஒரு டக்ஸை ரெடி பண்ணுறோம் ஸோ அதுக்குலாம் ஆயிலையும் ஃப்ளோ பண்ண வேண்டியிருக்கு ஸோ இனிஷியல் காஸ்ட் அது ரொம்ப அதிகம் இப்போ ரொம்ப லாங் லென்த்தில் டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க இது பாசிபிளா ஆயில் டேங்க்கு எதர் சென்டிங் எண்டில் வச்சாகணும் இல்லை ரிசீவிங் எண்டில் வைக்கணும் ஸோ இன்கேஸ் ஏதாவது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அங்கேருந்து ஆயில் இங்கே ஃப்ளோ ஆகி வரணும் அதுக்குள்ளே என்ன ஆகலாம் உள்ள இருக்க இன்சுலேஷன் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ லாங் லென்த்தில் இந்த ஆயில் ஃபில் கேபிள் பாசிபிலிட்டி கிடையாது ஸோ ஆயில் லீக்கேஜ் வந்து ஒரு சீரியஸ் ப்ராப்ளம் நம்ம இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம் ஃபால்ட்டை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இப்போ ஆயில் லீக்கேஜ் ஆச்சா என்னாகும் அதை சுற்றி இருக்க உள்ளே இருக்க கரண்ட் வெளியில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கலாம் ஆயில் என்னவாக மாறலாம் கண்டக்டிங் மீடியமாக மாறும் ஸோ சுற்றி இருக்க எல்லா மெட்டீரியலுமே கண்டக்டிங் மீடியமாக மாறும் அது வந்து ஒரு ஹை டேஞ்சரஸ் ப்ராப்ளமாக சேஞ்ச் ஆகலாம் இந்த லேயிங் ஆஃப் கேபிள் இஸ் டிஃபிகல்ட் லேயிங் ஆஃப் கேபிள்லாம் கன்செக்ட் பண்ணுறது ஏன்னா தனியாக த்ரீ கோர் கேபிள்னா கோருக்கு தனியாக ஒரு ஷேப்பு
அந்த ஆயில் டக்ஸுக்கு தனியாக ஒரு ஷேப்பை ரெடி பண்ணும். அது வந்து ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸ், மெயின்டெனன்ஸும் காம்ப்ளிகேட்டட். இன்கேஸ் ஆயில் ஏதாச்சும் ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, சூர் ஆயிடுச்சு, நம்ம ஆயிலை சேஞ்ச் பண்ணணும், ஆயில் ரொம்ப உறைஞ்சி போச்சுனாலும் அதை நம்ம மாற்றுறது வைக்கிறதுலாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான ப்ராசஸ், ஓகேவா? ஸோ இதெல்லாம் இந்த ஆயில் ஃபில்டு கேபிள் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஸ் ஃபில்டு கேபிள்ஸ். கேஸ் ஃபில்டு கேபிள்னா என்ன? ப்ரீவியஸ் நம்ம என்ன பார்த்தோம், அந்த கேப்பில் ஆயிலை ஃபில் பண்ணுறோம்னு பார்த்தோமா, இங்கே என்ன பண்ண போகிறோம், கேப்பில் கேஸை ஃபில் பண்ணுறோம். என்ன கேஸை ஃபில் பண்ண போகிறோம், நைட்ரஜன் கேஸை ஃபில் பண்ணுறோம் அட் ஹை ப்ரெஷர். ஹை ப்ரெஷரில் இருக்க நைட்ரஜன் கேஸை இந்த கேப்லாம் ஃபில் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணிக்கலாம், எக்ஸாம்பிளுக்கு 3-core கேபிளே எடுத்துக்க, அந்த 3-core கேபிளையும் சேர்த்து மொத்தமாக வைக்கலாம், இல்லை ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சுட்டு மீதி இருக்க கேப்பில் என்ன பண்ணலாம், ப்ரெஷரைஸ்டு கேஸை ஃபில் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ இந்த கேஸை என்னவா ஆக்ட் ஆக போகுது, ஒரு இன்சுலேட்டிங் மீடியமாக ஆக்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு பெட்டிங்கும் தேவையில்லை, சேவிங்கும் தேவையில்லை, லெட் ஷீட்டும் செப்பரேட்டாக தேவையில்லை. ஃபுல் இன்சுலேட்டிங் மீடியமே இந்த நைட்ரஜன் கேஸ் தான். அதோட ப்ரெஷர் என்ன ரேஞ்சில் இருக்கும்னா 12-15 அட்மாஸ்ஃபியர் வரை இருக்கும். இப்போ இந்த 3-core கேபிளில் 3 கோரையும் அப்படி தனியாக வச்சுட்டு ப்ரெஷரைஸ்டு கேஸை ஃபில் பண்ணுறதை விட 3 கோரையும் ஒரு லெட் ஷீட்டை வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கன்செக்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க கேப்பில் ப்ரெஷரைஸ்டு கேஸை ஃபில் பண்ணால் அந்த கேஸோட எஃபிஷியன்சினும் அதிகமாக இருக்கும். எப்படி? ஸோ இப்போ நம்ம இந்த மாதிரி கன்செக்ஷனில் கொடுத்து கேஸை ஃபில் பண்ணும்போது கேஸ் என்னாகும், ஒரு ஒரு கேப்லேயும் போய் ஃபில் ஆகலாம். குறுகிய இடைவெளியில் போகும்போது கேஸோட ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், வெளியில் சுற்றி வரும்போது கேஸோட ப்ரெஷர் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 3 சேர்த்து வச்சு மாற்றிட்டோம், எல்லா பக்கமும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ப்ரெஷர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்குமா? ஸோ ஒவ்வொரு சைடும் ப்ரெஷர் வேரியேஷன் இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக என்ன பண்ணுறோம், 3 கேபிளையும் மொத்தமாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு கேட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், உள்ள ப்ரெஷரைஸ்டு கேஸை ஃபில் பண்ணி வைக்கிறோம். அட் ப்ரெஷர் இந்த ப்ரெஷரைஸ்டு கேஸை யூஸ் பண்ணுறது நைட்ரஜன் கேஸை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் நல்ல தெர்மல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கிறதுனாலையும் ஃபயர் குவென்சிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனாலும் என்ன பண்ணலாம், SF6 கேஸையும் இந்த ப்ரெஷரைஸ்டு கேஸ் இடத்துல யூஸ் பண்ணலாம், ஓகேவா? இதுதான் என்னது, கேஸ் ஃபில்டு கேபிள். இந்த கேஸ் ஃபில்டு கேபிள் இருக்க அட்வான்டேஜஸ் என்னலாம், நார்மல் கேபிளை விட இந்த கேஸ் ப்ரெஷர் கேபிள் என்ன ஆகுது, 1.5 times தி நார்மல் லோடு கரண்ட் அண்ட் விட்ஸ்டாண்ட் தி டபுள் தி வோல்டேஜ். ஜென்ரலாக சாலிட் கண்டக்டரை விட வோல்டேஜ் ரேட்டிங்கும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம், கரண்ட் ரேட்டிங்கும் அதிகமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறோம், இந்த கேபிள் நம்ம என்ன சொல்கிறோம், அல்ட்ரா ஹை வோல்டேஜ் லெவல் கேபிள்ஸ்னு சொல்கிறோம். இந்த வோல்டேஜ் லெவலும் கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டி எப்படி இன்க்ரீஸ் ஆச்சு, பேஸ்ட் ஆன் உள்ள நம்ம ஏரை வச்சிருக்கிறதுனால. அந்த ப்ரெஷரைஸ்டு கேஸால் என்ன ஆகுது, வோல்டேஜ் லெவலும் கரண்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ என்ன பண்ணுறோம், அல்ட்ரா ஹை வோல்டேஜ் கேபிள்னு சொல்கிறோம். மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி தான். இதே நம்ம ஆயிலை ஃபில் பண்ணும்போது என்ன ஆகணும், இந்த கேபிள் ஃபுல்லாக தனியாக ஆயிருக்குன்னு ஒரு பாத்திரம் ரெடி பண்ணணும், அதில் ஆயில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே நம்ம கேஸை மட்டும் தான் ஃபில் பண்ணுறோம். ஸோ இதுக்காகக்கூடிய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ரொம்ப கம்மி. உள்ளே வச்சுருக்க நம்ம நைட்ரஜன் கேஸ் தானே வச்சுருக்கோம். ஸோ இது என்ன பண்ணுது, எதுவும் ஃபயர் ஆகாமல் இதுவே ஒரு ப்ரொடக்டிவ் லேயர் மாதிரி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்குன்னு தனியாக எந்த ஒரு டேங்க்கும் தேவையில்லை. இதே நம்ம ஆயில் பார்த்தா ஆயில் டேங்க் வைக்கணும், ப்ரெஷர் டேங்க் வைக்கணும் பார்த்துருப்போம். ஸோ இதுக்கு எந்த விதமான டேங்க்கும் தேவையில்லை. பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இதில் எங்கேயும் தனியாக உள்ள எங்கேயும் டியூப் கொடுக்கறதில்லனு சொல்லிட்டோம். ஸோ இதுக்காகக்கூடிய லேயிங்கும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. சாலிட் கோரை கம்பேர் பண்ணும்போது எந்த ஒரு அயனைசேஷனும் இல்லை, வாயில் எதுவும் ஃபார்ம் ஆகுறதும் இல்லை. இந்த பாயிண்ட்லாம் இந்த கேஸ் ஃபில்டு கேபிள் இருக்க அட்வான்டேஜ்னு சொல்லுவோம். ஓகேவா? இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருக்கோம், டைப்ஸ் ஆஃப் கேபிள். அந்த டைப்ஸ் ஆஃப் கேபிளில் அண்டர் கிரவுண்ட் கேபிள் மட்டும் எடுத்திருக்கோம். அதில் இருக்க 3 types, பெல்டட் கேபிள், ஸ்க்ரீன்டு கேபிள், ப்ரெஷர் கேபிளை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் எதுவும் டவுட் இருக்கா கேளுங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.